हेलो स्टूडेंट्स वेलकम टू वन प्लस वन चैनल इनके नम्ब वीडियो टेन्थ स्टैंडर्ड चैप्टर वन रिलेशंस एंड फंक्शंस एक्सरसाइज 1.1 फोर्थ एंड फिफ्थ सम्स मट्टुम पाक्कपोरो वीडियो ना एक्सरसाइज 1.1 फर्स्ट थ्री सम्स अपलोड पण्णिरुक्केन लिंक डिस्क्रिप्शन कोडुत्तिरुक्केन मरक्काम पोय पात्तुरुंग ओके அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க சோ வாங்க இப்ப நம்ம சம் பாப்போம் ஃபர்ஸ்ட் फोर्थ சம் if a-ங்கற செட் கொடுத்திருக்காங்க செட் a is equal to 5,6 செட் b is equal to 4,5,6 and செட் c is equal to 5,6,7 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா show that a cross a which is equal to b cross b intersection c cross c அதாவது இது ரெண்டும் ஈக்குவலா வருதா இல்லையா நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து ஈக்குவல் டு கொடுத்திருக்காங்க இல்லையா எஸ் சோ ஈக்குவல் டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இத ப்ரூஃப் பண்ணனும் which is equal to இது ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ரெண்டு சைடும் ஈக்குவலா வருதா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணனும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பக்கம் இருக்கிறது ஃபைண்ட் பண்ணுவோம் அதாவது என்னன்னு எடுத்துக்கறோனா l HS அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு இருக்கு இல்லையா ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்குறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த பக்கம் இருக்குறது ரைட் ஹேண்ட் சைடு சோ நான் ஃபர்ஸ்ட் LHS எடுக்க போறேன் LHS என்ன கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதணும் A cross A அதாவது A and A க்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் செட் A என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க 5 and 6 5,6 அத போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த cross அப்படியே போடணும் ए क्रॉस ए अगेन इन द सेट के दा एडुकनो सो 5,6 ओकेवा इप्पो नम्म कार्टेशियन प्रोडक्ट एडुक्क पोरोम ऑलरेडी उंगलुक्कु तेरियुम एप्पडी एडुक्कणुम्नु अदावदु ए ल उल्ल ओरु ओरु एलिमेंट कूडियुम इंद सेट उल्ल ए कूड नम्म प्रोडक्ट एडुक्क पोरोम अदावदु मल्टिप्लाई पण्ण पोरोम सो फर्स्ट 5 ங்கற நம்பர் கூட ஒரு ஒரு எலிமெண்ட்ல உள்ளேயும் மல்டிப்ளை பண்ண போறோம் ஓகேவா சோ நமக்கு இப்ப ए क्रॉस ए என்ன வர போகுது செட் ஓபன் பண்ணிக்கோங்க ஆர்டர்ட் பேர்ல எழுதணும் சோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் 5,5 சோ நெக்ஸ்ட் கமா போட்டுக்கோங்க அகைன் ஆர்டர்ட் பேர்ல நெக்ஸ்ட் பேர் 5,6 ஓகேவா இப்போ இந்த 5 கூட முடிஞ்சாச்சு இப்போ இந்த 6 ஓட ப்ராடக்ட் எடுக்கணும் அதாவது 6 ஓட ஒரு ஒரு எலிமெண்ட் கூடயும் நம்ம இப்படி ப்ராடக்ட் எடுக்கணும் சோ கண்டினியூஸா கமா எழுதிட்டு என்ன போடணும்னா இப்போ எஸ் 6,5,6,6 ஸோ செட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னா அடுத்து இங்கே எலமெண்ட்ஸ் எதுவும் இல்லை ப்ராடக்ட் எடுக்க ஸோ ஏ க்ராஸ் ஏ நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சாச்சு ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ க்ராஸ் ஏ மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 நேம் பண்ணிக்குவோம் ஓகே இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஈக்குவேஷன் 2 நேம் பண்ணிக்குவோம் இப்போ நெக்ஸ்ட் இது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதாவது என்ன எழுத போறேனா இப்போ ஆர் ஹெச் எஸ் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஆர் ஹெச் எஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு எழுதிக்கோங்க என்ன கொடுத்திருக்காங்க பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ஓகேவா சோ இதுல எல்லாமே ஒரே அட்ட டைம்ல ஏ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அட்ட டைம்ல நம்ம கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்ல உள்ளது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரணும் ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல உள்ளது ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா பி கிராஸ் பி நெக்ஸ்ட் சி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும் இன்டர்செக்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது காமன் எலிமெண்ட்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோனா பி கிராஸ் பி ஓகே b cross b find out பண்ணலாமா சோ அதுக்கு என்ன எழுதணும் ஃபர்ஸ்ட் செட் b ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க 4 5 6 சோ அத அப்படியே எழுதுங்க 4 5 6 again cross b சோ ரெண்டுமே சேம் தான் சோ சேமாவே எழுதிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணனும் இப்போ ஒரு ஒரு எலிமெண்ட் கூடயும் இங்க நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் 4 கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா அதாவது என்ன வரும் செட் ஓபன் பண்ணிக்கோங்க சொல்லுங்க 4 cross 4,4 then 4,5 then 4,6 எஸ் வெரி குட் நெக்ஸ்ட் நம்ம இப்போ 5 கூட பண்ண போறோம் என்ன வரும் எஸ் 5,4
5, 5, போட மறக்காதீங்க இடையில 5, 6 முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் இந்த நம்பர் கூட நம்ம இன்னும் மல்டிப்ளை பண்ணலை ஸோ அதே மாதிரி 6 கூட ஒரு ஒரு எலமெண்ட்டையும் நம்ம ப்ராடக்ட் எடுக்க போகிறோம் ஸோ நான் இங்கே கீழே எழுதுகிறேன் பாருங்கள் என்ன வரும் ஃபஸ்ட்டு 6, 4, தென் 6, 5, 6, 6 ஸோ இப்போ நம்ம செட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ பி க்ராஸ் பி உங்களுக்குலாம் புரிஞ்சிச்சா நெக்ஸ்ட்டு நம்ம சி க்ராஸ் சி கண்டுபிடிக்கணும் கவனிங்க அதாவது சி கார்டீசியன் ப்ராடக்ட் சி ஸோ சியில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எஸ் என்ன கொடுத்துருக்காங்க 5, 6, 7 ஸோ அதை அப்படியே எழுதுங்க 5, 6, 7 நெக்ஸ்ட் க்ராஸ் சி சேம் எலமெண்ட்ஸ் தான் ஸோ 2 times போட்டு நம்ம இப்போ ப்ராடக்ட் எடுக்க போகிறோம் சேம் அதே மாதிரி தான் 5 கூட எல்லா எலமெண்ட்ஸையும் ப்ராடக்ட் எடுக்கணும் ஸோ செட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆர்டர்ட் பேர்ஸில் தான் எழுதணும் மறந்துடாதீங்க ஸோ கமா போடவும் மறந்துடாதீங்க ஸோ 5 கூட 5, 5 தென் 5, 6, 5, 7 நெக்ஸ்ட் இப்போ நம்ம 6 கூட எடுக்கலாமா என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் 6, 5, 6, 6, 7 நெக்ஸ்ட் இப்போ நம்ம 7 நம்பர் கூட எடுக்கணும் ஸோ 7, 5, 7, 6, 7, 7 ஸோ செட்டை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் ஓகேவா இப்போ நம்ம இதில் இருக்கிற தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு பி க்ராஸ் பி சி க்ராஸ் சி இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த செட்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம் கவனிங்க அதாவது இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடை பி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் சி ஓகேவா அதாவது இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னது இன்டர்செக்ஷன்னா என்னது காமன் ரெண்டுத்துலேயும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போமா கவனிங்க ஸோ இங்கே நீங்கள் அகெயின் எழுதிக்கலாம் இதை ஃபுல்லாக இங்கே எழுதிட்டு இன்டர்செக்ஷன் போட்டு இதை ஃபுல்லாக நீங்கள் எழுதிக்கலாம் நம்ம டைரெக்டாக கூட ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நம்ம டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்கள் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போமா வாங்க செட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இங்கே 4x4 இருக்குது பி க்ராஸ் பியில் 4x4 இருக்குது அதாவது காமன் ரெண்டுத்துலேயுமே இருக்கணும் இங்கே 4x4 இருக்கா சாரி 4x4 இல்லை 4x4 இல்லை ஸோ நம்ம இதை எழுத முடியாது நெக்ஸ்ட்டு 4x5 இருக்கா பாருங்கள் 4x5 இருக்கா இல்லை நெக்ஸ்ட்டு 4x6 இருக்கா இல்லை நெக்ஸ்ட்டு 5x4 இருக்கா இல்லை 5x5 ரெண்டுத்துலேயும் இருக்கான்னு பாருங்கள் இங்கே 5x5 இருக்குது இங்கே இருக்கா எஸ் 5x5 ரெண்டுத்துலேயுமே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு காமன் எலமெண்ட்ஸ் என்னது ஆர்டர்ட் பேரில் 5x5 நெக்ஸ்ட்டு வேறு நம்ம எங்கே விட்டோம் 5x6 5x6 இங்கே இருக்கான்னு பாருங்கள் எஸ் இருக்குது 5x6 காமனாக இருக்குது ஸோ கமா போட்டு 5x6 எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு என்ன இருக்கீங்க 6x4 இங்கே இருக்கா இல்லை நெக்ஸ்ட்டு 6x5 இருக்கா எஸ் இருக்குது இங்கேயும் 6x5 இருக்குது இங்கேயும் 6x5 இருக்குது ஸோ எழுதிக்கோங்க ஆர்டர் பேரில் 6x5 நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது 6x6 இங்கே இருக்கா இருக்குது ஸோ இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஸோ நம்ம ஆர்டர் பேரில் 6x6 ஸோ இதோட நம்ம கம்ப்ளீட் ஆயாச்சு நெக்ஸ்ட் பேர் எதுவும் இல்லை ஸோ நம்ம செட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இதுதான் எனது ரைட் ஹேண்ட் சைடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா இப்போ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு ஸோ நம்ம இதை ஈக்குவேஷன் 2 வந்து நேம் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போது ரெண்டு சைடுமே கண்டுபிடிச்சாச்சு இப்போ ரெண்டு சைடுமே என்ன கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில் ஈக்குவலாக இல்லையான்னு கேட்குறாங்க ஷோ தட் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஈக்குவலாக இல்லையான்னு ஸோ ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாமா இப்போ எங்கே இருக்குது ஈக்குவேஷன் 1 எங்கே இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் ஈக்குவேஷன் 1 இங்கே இருக்கா 5, 5, 5, 6, 6, 5, 6, 6 ஈக்குவேஷன் 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள் சேமாக இருக்கான்னு பாருங்கள்
Yes, 5, 5. இங்க 5, 5 இருக்கு. 5, 6, 6, 5, 6, 6. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? Yes. So, from என்ன எழுதணும்னா நம்ம from equation 1 and 2 LHS which is equal to RHS. அதாவது என்ன ஈக்குவல் வந்துச்சு? A intersection A, sorry, A cross A which is equal to B cross B intersection C cross C. Hence verified. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என் சேனலை மேக்ஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செய்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாது. நெக்ஸ்ட்டு 5th சம். கிவன் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஏ கொடுத்துருக்காங்க, 1, 2, 3ங்கிற எலிமெண்ட்ஸ். செட் பியில் 2, 3, 5ங்கிற எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செட் சியில் வந்து 3 and 4 அண்ட் செட் டியில் வந்து 1, 3, 5. ஸோ ஏபிசிடிங்கிற 4 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் டி. ஸோ நம்ம இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், செக் இஃப் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக வருதா இல்லையான்னு செக் பண்ணணும். இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ அதே மாதிரி தான், 4th சம் மாதிரியே தான். ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது LHS, இது ஃபுல்லாக வந்து RHS. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம LHS ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமாங்க. LHS LHSல என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, இதுதான் வந்து LHSல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எது ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எஸ் ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஏ க்ராஸ் சி வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா வாங்க. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி போட்டுக்கோங்க. அதாவது ஏ அண்ட் சிங்கிற செட்டுக்கு காமன் எலமெண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஏங்கிற செட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது 1, 2, 3. நெக்ஸ்ட் இந்த இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட மறந்துடாதீங்க, இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் சிங்கிற செட்டை எழுதணும். சிங்கிற செட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 3 and 4. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கணும். எப்படி இன்டர்செக்ஷன் எடுக்கணும்? அதாவது ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ். காமன் ரெண்டுத்துலேயும் உள்ள எலமெண்ட் எது? 1 இருக்கா? இல்லை. இதில் இருக்குது, இதில் இல்லை. ஸோ எழுதக்கூடாது. 2 இருக்கா? இல்லை. ஸோ எது காமனாக இருக்குது? 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ ஒன்லி 3 மட்டும்தான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம பி இன்டர்செக்ஷன் டி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன போடணும்? ஃபஸ்ட்டு செட் பியில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் போடணும். செட் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் என்னது? 2, 3 and 5. ஸோ 2, 3 and 5 இன்டர்செக்ஷன் டியில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க? 1, 3, 5. ஸோ ரெண்டுத்துக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். கவனிங்க, இன்டர்செக்ஷனாக என்னது? காமன். ரெண்டுத்துலேயும் உள்ள காமன் எலமெண்ட் எது? 3 and 5. ஸோ செட் ஓப்பன் பண்ணி 3, 5 போட்டுக்கணும். ஸோ இதுதான் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ இது முடிஞ்சிருச்சா? இது ஈக்குவேஷன் 1 எழுதிக்கலாமா? நோ, இன்னும் LHS வந்து முடியலை. எப்போ LHS முடியும்? இது ரெண்டுத்துக்கும் நம்ம க்ராஸ் எடுக்கணும். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் ப்ராடக்ட் பி இன்டர்செக்ஷன் டி. ஓகேவா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன வந்துச்சு நம்மளுக்கு? எஸ் 3. க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி என்ன வந்துச்சு? 3, 5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோன்னு பாருங்கள். சேம் அதே மாதிரி தான், செட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ வெரி சிம்பிள், 3 இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிடணும். ஸோ ஆர்டர்ட் பேர்ஸில் என்ன எழுதணும்? 3, 3, 3, 5. ஓகேவா? ஸோ இப்போது கண்டுபிடிச்சாச்சு, LHS ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோமா? எஸ். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? RHS கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எழுதிக்கோங்க,
RHS என்ன கொடுத்திருக்காங்க RHSல என்ன கொடுத்திருக்காங்க A cross B intersection C cross D இப்போ இத நம்ம இத ஃபைண்ட் அவுட் பண்ணா இது ரெண்டும் ஈக்குவலா வருதா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்ல உள்ளது கண்டுபிடிப்போம் என்ன கண்டுபிடிக்கணும் A cross B ஓகேவா A செட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு போடுங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க A செட்ல 1 2 3 cross B ங்கற செட்டுக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க B ங்கற செட்டுக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்க 2 3 and 5 ஓகேவா இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணனும் cross product எடுக்கணும் அதாவது cartesian product எடுக்கணும் எடுக்கலாமா இப்போ அதே மாதிரி ஒரு ஒரு எலிமெண்ட் கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் சோ 1 ஓட ஃபர்ஸ்ட் product எடுக்கணும் இந்த மாதிரி சோ செட் ஓபன் பண்ணிக்கோங்க சோ என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் ordered pairsல 1, 2 next 1, 3 next 1, 5 next இப்போ next இப்போ நம்ம 2 ஓட எடுக்க போறோம் சோ மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பாப்போம் 2, 2 2, 3 then 2, 5 ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ நம்ம 3 கூட மல்டிப்ளை பண்ண போறோம் என்ன வரும் 3, 2 நெக்ஸ்ட் 3, 3 நெக்ஸ்ட் என்ன வரும் 3, 5 சோ செட் க்ளோஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் C cross D ஃபைண்ட் அவுட் பண்ணனும் C cross D ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா எஸ் சோ Cங்கற செட்டுக்குள்ள என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு போட்டுக்கணும் என்ன இருக்குன்னா 3, 4 क्वेश्चनல கொடுத்தது தான் cross Dங்கற செட்டுக்குள்ள என்ன இருக்கு 1, 3, 5, 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு சோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணனும் cross product கண்டுபிடிக்கணும் சோ 3 கூட ஒரு ஒரு எலிமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணனும் நெக்ஸ்ட் 4 ஓட ஒரு ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம product எடுக்கணும் ஓகேவா சோ செட் ஓபன் பண்ணிக்கோங்க 3, 1, 3, 3 சோ நெக்ஸ்ட் என்ன வரும் 3, 5 கமா போட மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் இப்ப 4 கூட எடுக்கணும் 4, 1, 4, 3, 4, 5 முடிஞ்சிருச்சா இப்ப நம்ம செட்டை க்ளோஸ் பண்ணிடணும் நெக்ஸ்ட் இப்ப RHS முடிஞ்சிருச்சா இப்ப RHSல இது ரெண்டும் தனித்தனியா கண்டுபிடிச்சாச்சு இப்ப இது ரெண்டுத்துக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம் கவனிங்க சோ A cross B intersection C cross D க்கு இன்டர்செக்ஷன் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் சோ A cross B இங்க இருக்கு C cross D இங்க இருக்கு இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா வாங்க கண்டுபிடிக்கலாம் சோ A cross B ரெண்டுத்தையும் காமன் இதா இருக்கான்னு பாருங்க 1, 2 இங்க இருக்கு இங்க 1, 2 இருக்கா இல்ல நெக்ஸ்ட் 1, 3 இங்க இருக்கு இங்க 1, 3 இருக்கான்னு பாருங்க இல்ல இங்க 3, 1 இருக்கு சோ 1, 3யும் 3, 1யும் சேமா நோ கிடையாது 1, 3 னா ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் ஸ்டூடண்ட் 3, 1 னா தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் ரெண்டும் சேம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் 1, 5 இங்க இருக்கு இங்க இருக்கா இல்ல நெக்ஸ்ட் 2, 2 இருக்கா நோ 2, 3 இருக்கா நோ 2, 5 இல்ல 3, 2 இருக்கா அதுவும் இல்லை 3, 3 இருக்கா எஸ் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் காமன் எலிமெண்ட் நமக்கு கிடைச்சாச்சு சோ செட் ஓபன் பண்ணி ஆர்டர் பேர்ல என்ன எழுதணும்னா 3, 3 நெக்ஸ்ட் கடைசி எலிமெண்ட் என்ன இருக்கு 3, 5 இங்க இருக்கா எஸ் இருக்கு சோ இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு சோ கமா போட்டு சாரி ஆர்டர் பேர்ல 3, 5 தட்ஸ் ஆல் முடிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் இங்க எலிமெண்ட்ஸ் இல்ல சோ நம்ம காமன் வந்து செக் பண்ண வேண்டாம் சோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிருச்சா சோ இது ஈக்குவேஷன் 2 நம்ம வெச்சுக்குவோம் இப்போ ஈக்குவேஷன் 1 க்கும் 2 க்கும் என்ன ஈக்குவலா வருதா நாட் ஈக்குவலா வருதான்னு பாப்போமா ஈக்குவேஷன் 1 என்ன வந்திருக்கு பாருங்க 3, 3, 3, 5 ஈக்குவேஷன் 1 இது வந்திருக்கு அதாவது LHSல RHSல என்ன வந்திருக்குன்னு பாருங்க 3, 3 and 3, 5 சேம் வந்திருக்கு சோ நம்ம என்ன எழுதிரலாம் from equations 1 and 2 LHS which is equal to
RHS அதாவது என்ன ரூல் எழுதணும் A intersection C cross B intersection D which is equal to A cross B intersection C cross D okay va hence verified okay இந்த சம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சம்ஸ் பார்ப்போம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க பாய் ஸ்டூடெண்ட்ஸ்